இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே இப்போ நம்ம தொடர்ந்து நட்சத்திர ரீதியான பலன்கள் பொதுவான பலன்களை எவ்வளோ எளிமையாக எவ்வளோ அடியெனுக்கு தெரிந்த முறையில் சொல்ல முடியுமோ அதை கொடுக்கறதுக்கு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிற வரிசையில் மூலா நட்சத்திரம் மூலா நட்சத்திரத்தோட தன்மைகள் என்ன அந்த மூல மூல நட்சத்திரத்தோட தன்மைகள் வந்து எப்படி எப்படி இவங்க பொதுவான இது இருக்குது அதுக்கு உள்ள நட்சத்திர விருஷங்கள் என்ன அவங்க என்ன செய்ய வழிபாடுகள் என்னென்ன தெய்வ வழிபாடுகள் செஞ்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தொகுத்து பார்க்கலாம் அன்பர்களே இந்த மூலா நட்சத்திரம்னு சொல்லும்போது இந்த மூல நட்சத்திரம்னு வரும்போது சில மித்து இருக்குங்க அதாவது ஒரு பொய்யான சில தகவல்கள் இருக்குது இந்த மூல நட்சத்திரத்து பெண்கள் வந்து கல்யாணம் பண்ணோம்னா அது வந்து மாமனாருக்கு பிரச்சனை அதே மாதிரி மூல நட்சத்திரத்துக்காரங்க வந்து அவ்வளோதான் குடும்பத்தை பிரிச்சிருவாங்க எல்லாம் வந்து சில கணக்குகள் உண்டுங்க ஆக்சுவலாக அது வந்து ஓப்பனாக சொல்லணும்னா பகிரங்கமாக சொல்லணும்னா அது போய் சரிங்களா அப்போ யாரோ ஒருத்தருக்கு இந்த மாதிரி தவறான விஷயங்கள் வந்து நடந்ததை வச்சு அதை ஒரு ரெஃபரன்ஸாக கொடுத்து கொடுத்து கொண்டு போயிட்டாங்களே ஒழிஞ்சு இந்த மூல நட்சத்திரத்துக்காரர்கள் வந்து ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப யோகமான நட்சத்திரம் நண்பர்களே அப்போ அந்த மூல நட்சத்திரத்துக்குன்னு சொல்லிவிட்டு ஒதுக்க வேண்டாம் அடியேனோட அன்பான நேர்கள் எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா அப்படி நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்து அப்போ அந்த மாதிரி கல்யாண விஷயங்களில் இது மாதிரி ஒதுக்குறாங்கன்னா நீங்கள் அதுக்குள்ள வழிபாடுகளை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களை அப்படி ஒருவேளை அதனால் தடையாக இருக்குன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அந்த மூல நட்சத்திரத்தை வைத்து அவங்களால் வாழ முடியாதவர்கள் தான் வருத்தப்படணும் ஏன்னா அந்த ஆளுமையோட உச்சகட்டங்களும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் வந்து கெட்டிக்கார இருக்கிறதும் அதே மாதிரி கலியுகத்திற்கான நட்சத்திரம்னு சொல்லப்படுதுங்க என்ன கலியுகத்துக்கான நட்சத்திரம்னா இந்த மூல நட்சத்திரத்துக்காரங்க மட்டும் மைண்டில் என்ன ஓடுதுன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாதுங்க அது எப்பேற்பட்ட ஜோதிடராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி எந்த டயத்தில் எப்படி மைண்டை மாற்றுவாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது இதுக்காக இன்ஸ்டேபிலிட்டின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது சரிங்களா அவங்க வந்து அன்பானவர்கள் அதே மாதிரி வந்து ஒத்து போகக்கூடிய நட்சத்திர வரிசையில் இவங்களும் வரக்கூடிய தன்மைகளும் இந்த மூல நட்சத்திரத்துக்காரர்களுக்கு உண்டு இந்த மூல நட்சத்திரத்தாரர்களோட நட்சத்திர விருட்சம் என்ன மாமரம் இந்த மாமரம் வந்து ஒருவேளை அவங்க வீட்டில் ஒரு மூலா நட்சத்திரத்தில் பையனோ பொண்ணோ பிறந்திருந்தால் ஒரு வயதிலிருந்து மூணு வயதிற்குள்ளே அந்த மாமரத்தை நட்டு வைக்கிறதும் அதுக்குள்ள பராமரிப்புகளை கரெக்டாக செஞ்சுட்டு வரும்பொழுது அந்த நட்சத்திரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனால் வரக்கூடிய கெடு பலன்கள் வந்து குறைக்கப்படுதுன்னும் அந்த நட்சத்திரத்துக்குள்ள நல்ல பலன்கள் ஜாஸ்தியாகுதுன்னும் சித்த மகாபுருஷர்கள் சொன்னதுதான் இந்த நட்சத்திர விருட்ச வழிபாடுகள் சரிங்க எனக்கு வந்து வயசு முப்பது நாற்பது வயசு ஆகிடுச்சிங்க இல்லை அதுக்கு மேலே ஆகிடுச்சு இவ்வளோ நாள் தெரியல இப்போ தான் பார்க்குறேன் நான் போய் நட்டு வளர்க்கலாமா தாராளமாக இருக்கக்கூடிய காலங்களில் சந்தோஷமாக இருக்க வேண்டிய அமைப்புகள் வந்து எல்லாருக்குமே கிடைக்கிட்டுமே லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்தூ அதனால நீங்கள் எல்லாருமே அந்த மாதிரி மூல நட்சத்திரத்தில் இருக்கவங்க நம்பிக்கையோடு இதை செய்யுங்க வீட்டில் ஒரு மாமரம் நட்டு வைக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு தோட்டங்கள் இருந்தால் மான் தோட்டங்கள் கூட போடலாம் இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் பொழுதும் அதை பராமரிச்சுட்டு வரும் பொழுதும் நல்ல மாற்றங்கள் நிகழுது அதே மாதிரி இந்த மூல நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதி நல்லபடியாக இருந்துட்டால் மூல நட்சத்திரத்தில் இப்போ நம்ம சொல்கிறது நட்சத்திர கணக்கில் சொல்லிகிட்டே வரோம் ஒருவேளை லக்னாதிபதி சிறப்பாக இருந்துவிட்டால் சொகுசான வாழ்க்கை வாழ்வாங்க சரிங்களா ஒருவேளை லக்னாதிபதி அந்த ஜாதகப்படி கெட்டு போயிட்டால் அந்த லக்னாதிபதி அவருக்கு பாதகமான தன்மையில் வந்துட்டால் நோயினாலேயே ஆப்ரேஷன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய தன்மையும் அதே மாதிரி ஒரு சொல்ல முடியாத நோய்கள் அவங்க உடம்பில் இருக்கக்கூடிய தன்மையும் ஆனால் இதில் என்னென்னா அவங்க அவங்களோட கெத்தை மட்டும் விடவே மாட்டாங்க இந்த மூல நட்சத்திரத்துக்காரர்கள் அவங்களுக்கு அவ்வளோ பிணி இருக்கும் உடம்புல சரிங்களா வலிக்கும் உடம்பு படுத்தும் ஆனால் அந்த சிரிப்பு மட்டும் மூஞ்சியில் போகாத தன்மைகள் வந்து இந்த மூல நட்சத்திரத்துக்காரர்களுக்கு உண்டு அது மாதிரி லக்னாதிபதி கெட்டு போனவர்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அந்த சுயவழி அந்த ஜாதகத்தில் போய் பார்த்துட்டு இந்த மாதிரி ரொம்ப தடைகளாக இருந்துட்டுருக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா தயவு செஞ்சு உங்களுடைய சுய ஜாதகத்தை கொண்டு போய் உங்களுடைய குடும்ப ஜோதிடரிடமோ இல்லை உங்களுக்கு பிடித்த ஜோதிடரிடமோ போய் பார்த்துண்டு அதுக்குள்ள வழிபாடுகளையும் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஜோதிடத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா விதிகள்னு உண்டாக விதி விளக்குகளும் உண்டு அதுதான் சித்த மகாபுருஷர்கள் சொன்னாங்க அப்படிங்கும் பொழுது அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கும் போது வேகமாக அடிக்கிறதுக்கு பதிலாக மெதுவாக அடிக்கக்கூடிய தன்மைகளும் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலங்களில் ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு பத்து நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு உண்டு உண்டுதான் அதே மாதிரி இந்த மூல நட்சத்திரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிறு வயதில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரத்துக்காரர்கள் அந்த காலங்களில் வந்து எதிர்பாலினத்தினரிடம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அமைப்புகளும் அதே மாதிரி கூடா நட்பு வரக்கூடிய அமைப்புகளும் தவறானவர்களை போய் காதல் வயப்படக்கூடிய அமைப்புகளினால் படபடான முடிவு எடுக்கக்கூடிய அமைப்புகளினால் சில நேரத்தில் என்ன பண்ணிடுவாங்கன்னா பிடிவாதம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் இந்த மூல நட்சத்திரத்துக்காரர்களோட அந்த சிறு வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து அந்த மாதிரி விஷயங்களை தப்பான முடிவுகள் மன வாழ்க்கையில் எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்கிறது இல்லைங்கிறது தான் உண்மை ஸோ அந்த கல்யாண விஷயத்தில் வரும்போது மூலா நட்சத்திரத்துக்காரர்கள் ரொம்ப கவனத்தோடு செயல்பட போட்டுட்டு போகும்போது நல்ல மாற்றங்கள் இருக்கும் ஏன்னா சில மூல நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் அவங்களுக்கு நிறைய குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களில் ஒரு நாட்டம் ஜாஸ்தி இருக்கக்கூடிய தன்மைகளில் ஆராய்ச்சி ரீதியாக சொல்கிறவங்க அப்போ அந்த தன்மைகளும் நிறைய இருக்கும் பட் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த குழந்தை மேலே பற்றே இல்லாமல் போனால் அவங்க ஃபெட் அப் ஆகக்கூடிய தன்மைகளும் இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு வரும் இவங்க ஜோதிடம் சம்பந்தமான விஷயங்கள்லேயும் குரு சம்பந்தமான விஷயங்கள்லேயும் ஒரு குருவாக இருக்கக்கூடியது அடுத்தவர்களுக்கு டீச்சராக இருக்கக்கூடிய தன்மைகள் அதே மாதிரி இந்த ஜ இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரத்தில் இருக்கவங்க ஞானம் சம்பந்தமான செயல்பாடுகளில் ஞானம் அதே மாதிரி யோகா தியானம் அந்த மாதிரி யோகக்கலை இந்த மாதிரி விஷயத்தினால வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா டெக்னாலஜி சம்பந்தமான விஷயங்களில் லக்னாதிபதி ஒரு யோகா ந நிலைமையில் பொழுது டெக்னாலஜி சம்மந்தமான இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேனேஜ்மெண்ட் பொசிஷனில் நல்லபடியாக இருக்கக்கூடிய அமைப்புகளும் இந்த மூல நட்சத்திரத்துக்காரர்களுக்கு கிடைக்கிது இதே மாதிரி ஜோதிட ரீதியாக மிகப்பெரிய ஜோதிடர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஞானமாக இருக்கக்கூடிய அமைப்புகளும் இந்த மூல நட்சத்திரக்காரர்களும் வாக்கு சித்தின்னு சொல்லக்கூடிய சொன்னால் பளிக்கும்னு சில பேருக்கு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி விஷயங்களில் வந்து இந்த மூல நட்சத்திரத்துக்காரர்கள் கிடைக்குதுங்கிறது தான் உண்மை அதே மாதிரி இந்த மூல நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஆண்மகனாக இருந்தாலும் சரி பெண் அவங்களாக இருந்தாலும் சரி சில நேரத்தில் அடுத்தவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்டுட்டு செயல்பாடுகள் செய்யக்கூடிய மூல நட்சத்திரத்துக்காரர்களுக்கு இந்த மாதிரி சில பிரச்சனைகள் நான் சொன்ன விஷயங்கள் பிடிவாதத்தினால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் இல்லாமல் தப்பிச்சிக்கிறாங்கன்ற உண்மையே இந்த ஜாதகத்தை இந்த மூல நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து சொல்லப்படுறது ஆஞ்சநேய சுவாமி வந்து அதில் பிறந்தார் அனுமந்தர் அதில் நம்ம சொல்லப்படுது அது அதோட சேர்த்து அது உண்மைதான் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அது மட்டும் கிடையாது இந்த மூல நட்சத்திரத்தில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய அசுரர்கள் அறக்கர்கள் பிறந்தார்கள் ஒரு கணக்கு உண்டு அப்போது இதில் என்ன நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும்னா இது இதோட தன்மை என்ன அப்படின்னா இவங்க ஒரு டிவைனான நட்சத்திரம்னு சொல்லப்படுதுங்க இந்த டிவைன்னா ஒரு ஆன்மீகம் சம்மந்தமாகவும் ரொம்ப ஒரு யோகமான நட்சத்திரம்னு சொல்லப்படுது அதே மாதிரி இவங்க ஒரு வேளை மிஸ்லேட் ஆனால் மிஸ்லேட்னா தவறான விஷயத்துக்கு போயிட்டாங்கன்னா எப்படி அந்த அறக்க குணம் உண்டோ ஒருத்தரை முடிச்சு கட்டணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை அதை வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணி முடிக்கக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு ஒரு பேடான ஒரு தாட் ப்ராசஸ் வந்துடாமல் பார்த்துக்கணும் ஏன்னா எதிரி வந்தால் மோதி பார்க்கணும்னு பார்ப்பாங்க அந்த எதிரியை வந்து அந்த இடமே இல்லாமல் ஆக்கணுன்ற ஒரு சிந்தனையெல்லாம் இந்த மூல நட்சத்திரத்துக்காரர்களுக்கு வராமல் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்கள் நல்லா இருப்பாங்க இல்லை நான் அடுத்தவங்க கெட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி சிந்தனையில் போனால் அந்த அறக்க குணம் வந்து அறக்கர்களுக்கு என்ன முடிவாச்சோ அதே மாதிரி விஷயங்களை தனக்கு தானே செய்யக்கூடிய அமைப்புகளும் வந்துருங்கிறது தான் இது மாதிரி உண்டு அப்போ நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க சம்பந்தம் இல்லாமல் அழுகிறது தன்னை தானே அடிச்சுக்கிறது அதே மாதிரி ஒரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு அந்த குண நலன்கள் இருக்குங்கிறது உண்மையே அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் போய் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன செஞ்சுக்கணும் சிவபார்வதி வழிபாடும் விநாயகரை முன்னாடி வச்சு எல்லா விஷயங்களும் செய்கிறதும் கணபதி ஹோமங்கள் மாதம் வருஷத்துக்கு ஒரு தடவையாக செஞ்சுக்கிறதும் இது வந்து நல்ல யோகத்தை கொடுக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சுக்கிறதும் மிகப்பெரிய நல்ல யோகத்தை கொடுக்குங்கிறது தான் உண்மை அன்பர்களே நாளை மற்றும் ஒரு நட்சத்திரத்துடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்துநாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம் இடையில ஆட் பண்ணிக்குங்க நமது இதோடு இது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராஜி சொல்லிட்டு யூடியூப் சேனலில் நீங்க பார்க்கும்பொழுது இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நம்ம கொடுத்துட்டு வரோம் விருப்பமா இருக்கவங்க அதையும் நீங்கள் கண்டு பார்த்து பயனடையலாம் அன்பர்களே